நிமிர்ந்து நிற்கும் தாளுக்கு முத்தாகவும் மணியாகவும் நெல்லை வாரி வழங்கிய பெருமிதம் தமிழர்களுக்கு உண்டு. அந்த பெருமையை உயர்த்தி பண்பாட்டோடு முடிச்சு போடும் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடவிருக்கும் இவ்வேளையில் பூத்து குலுங்கிய நெல் மணிகளின் அறுவடையை காண வேண்டாமா? அந்த எழில் நிறைந்த காட்சிகளை உங்களுக்காக கொண்டு வருகின்றது பிரணாமா செய்திகள். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பட்டுப்பாய் விரித்தது போல எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று நெல் வயல் தெரிவது சக்கிஞானில்தான் என்றால் அது மறுப்பதற்கில்லை. இங்கு வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட இந்திய குடும்பங்களில் சுமார் 150, அதாவது முக்கால்வாசி குடும்பத்தினர் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றனர். அதன் பொருட்டு நாட்டிலேயே இந்தியர்கள் அதிக அளவில் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் பெருமையும் சக்கிஞான் மண்ணையே சாரும் என்று கூறுகின்றார் 3வது தலைமுறையாக அங்கு நெல் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் 63 வயதுடைய ஜி கே நடராஜன் கருப்பையா. சுதந்திரத்திற்கு பிறகு அரசாங்கம் வழங்கியிருந்த சுமார் 6000 ஏக்கர் நிலத்தை கொண்டே இங்குள்ளவர்கள் நெல் பயிரிட தொடங்கியதாக கூறிய நடராஜன் தமது இளமைக்கால நெல் விவசாய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். 8 பேர் இறங்கி ஒரு 3 ஏக்கர் வயலை வந்து நடவு நட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 7 நாள் 8 நாளைக்கு நடுவாங்க. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையிலே ஒரு இயந்திரம் வந்து இறங்குச்சுன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் அந்த 3 ஏக்கரை நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அறுவடை செய்வதுனால் ஒரு 10 பேர் இறங்கி அந்த நெல்லை வந்து அறுத்து அடித்துனாக்கா அந்த நெல்லை வந்து தட்டை வேற நெல் வேறையாக எடுக்க வேண்டும். எடுத்து சாக்கில் கட்டி பிறகு வயலிலிருந்து அது சிலர் தோளில் தூக்கிட்டு வருவாங்க, சிலர் சைக்கிளில் வச்சு தள்ளி கொண்டு வந்து ரோட்டில் வந்து மூட்டை மூட்டையாக அப்பொழுது சேர்ப்போம். அது அந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நாங்கள் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருப்போம். அதற்குரிய இயந்திரம் வந்து அறுவடை செய்து கொண்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அறுவடை செஞ்சு கொண்டு வந்து பிறகு அந்த நெல் மணிகளை அதற்கான சில நிறுவனங்களிடம் தாம் விற்பதாக அவர் கூறினார். ஓராண்டிற்கு 2 முறை மட்டுமே நடவும் அறுவடையும் செய்ய முடியும் என்பதால் அறுவடை மேற்கொண்ட அடுத்த 1.5 மாதங்களில் அந்த நெல் வயலை முற்றாக அழித்து தட்டைகளை அகற்றி பதர்களை துப்புரவு படுத்தி மண்ணை பதமான முறையில் முற்றாக உழுது நாற்று நடுவதற்கு அதை தாம் தயார்படுத்துவதாகவும் நடராஜன் விவரித்தார். ஆக இது வந்து பெரிய டிராக்டர் வச்சு ஓட்டி சுத்தம் பண்ணி பிறகு அதை தயார் செய்வாங்க. அதை தயார் செய்த பிறகு அந்த நடவு நட்டு தான் 190 நாட்களில் அது அறுவடையாகும். இப்போ அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த வயலை சுற்றி சுத்தம் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நடைபெறும். பிறகு நாற்று நட்டு வளர்ந்து வரும்பொழுது அந்த 110 நாட்கள் அல்லது 90 நாட்களுக்கு வந்து அதுக்கு சரியான ஒரு உரம், சரிங்களா, அறுவடை பிரிஞ்சு அது பூச்சி மருந்து, பூச்சி மருந்தெல்லாம் வந்து நடவு நட்டு அறுவடை செய்யும் வரை ஏறக்குறைய 6 முறை அல்லது குறைந்தது 5 முறையாவது மருந்து அடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் பூச்சி தொல்லை அதிகம் இல்லாததால் 6 மாதங்களில் 2 முறை மட்டுமே மருந்து தெளிப்பது போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று பூச்சிகளின் படையெடுப்பு அதிகரித்துள்ளதால் நெல்மணிகளை அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு குறைந்தது 6 முறையாவது மருந்து தெளிக்க வேண்டும் என்று கூறிய நடராஜன், 2 வாரத்திற்கு 1 முறை என்று குறைந்தபட்சம் 4 முறையாவது வயலுக்கு உரமும் தூவ வேண்டும் என்று கூறினார். பிள்ளைகளை பேணி காப்பது போன்று அல்லும் பகலுமாக நெற்கதிர்களை பாதுகாத்து வந்தாலும் அறுவடைக்கு பிறகு தாமும் மற்றவர்களைப் போல பணம் கொடுத்துதான் அரிசியை கடையில் வாங்கிக் கொள்வதாக புன்முறுவலுடன் நடராஜன் தெரிவித்தார். முன்பு காலத்தில் வந்து முன்பெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 10 மூட்டை, பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு 10 மூட்டை நெல் வச்சுருவாங்க, ஒரு 5 மூட்டை நெல் வச்சுக்குவாங்க. அந்த 6 மாதத்துக்கு நெல் வச்சு அவங்களே காய வச்சு கொண்டுட்டு போய் சின்ன சின்ன மிஷின் இருக்கும், அங்கே அரிசி கொண்டு வந்து அரிசி வந்து சொந்தமே நாங்களே விதைச்சு நாங்களே அறுவடை செய்து அந்த அரிசியை ஆக்கி சாப்பிடுவோம், அரிசி சோறு ஆக்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து நெல்லை வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து விற்றா தான் எங்களுக்கு லாபம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் சப்சிடி கிடைக்கும். அதை வந்து இப்போ சின்ன சின்ன அந்த மிஷின்கள்லாம் இப்போ என்ன செய்யுது, அதை அரிசி ஆக்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இப்போ இல்லை, எல்லாம் பெரிய பெரிய கீழாங்க ஆயிடுச்சு. ஆகவே இதை எல்லாமே நாங்கள் விற்று கடையில் கொடுத்த பிறகு நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். எப்போது விவசாயம் செய்வது, நடவு நடுவது, எந்த சமயத்தில் அறுவடை செய்வது போன்ற அனைத்தையுமே அரசாங்கமே தற்போது தீர்மானித்து வருகிறது. அது மட்டுமின்றி நெல்லின் தரத்திற்கு ஏற்ப அதற்கான விலையையும் அரசாங்கமே நிர்ணயிப்பதால் தொழிற்சாலைகளும் அரிசி மண்டிகளும் அதனை பின்பற்றியே தங்களிடமிருந்து நெல்மணியை வாங்கிக் கொள்வதாகவும் நடராஜன் கூறினார்.
சில சமயங்களில் மிகவும் குறைவான விலை நிர்ணயிக்கப்படும் போது அதற்காக விவசாயிகள் போராடுவதும் உண்டு என்று தெரிவித்த நடராஜன், எப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே தங்களிடம் உள்ள நெற்களை தொழிற்சாலைகளிடம் நிச்சயம் விற்றே தீர வேண்டும், இல்லையெனில் அது பாழாய் போய்விடும் என்று குறிப்பிட்டார். இதனிடையே திருநாளன்று வயலுக்கு அருகில் பொங்கல் வைத்து மகிழும் சிக்கிஞானின் இவ்வாண்டு கொண்டாட்டம் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார். சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதாக இந்த பொங்கல் செய்கின்றோம். ஆக அனைவரும் ஒன்றிணைந்து காலையிலே விடிய காலையிலே வந்து எல்லா ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர்கள் பொங்கல் வைப்பார்கள். பொங்கல் வைத்த பிறகு இங்கே ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இருக்கின்றது, ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய 9 மணி அளவிலே ஆலய பொங்கல் வைத்து பிறகு அங்கே பொங்கல் பிரசாதம் இறைவனுக்கு படைத்து பிறகு நாங்களும் அங்கே இங்குள்ள மக்களும் ஒன்று கூடி அந்த ஒரு பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்வோம். புத்தரிசியில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு மகிழ்வதே தங்களின் உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக தாம் கருதுவதாகவும் நடராஜன் பெருமை பொங்க கூறினார்.